Hi friends, welcome to Mrs. AK's tutorial. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதிகமாக வந்து நம்ம ஷாப்ஸ்லேருந்து வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா. ஸோ ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்தியானது. அவுட் சைட் கிறிஸ்பியாகவும் இன்சைட் சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு உருளைக்கிழங்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டும் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. உருளைக்கிழங்கை நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நீள்வாக்கில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீள்வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கின்னோடு தான் கட் பண்ணுறேன். ஸ்கின் வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின்னோடு கட் பண்ணுறதுனால டேஸ்ட் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. வீட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணேன். அது ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பாதி அளவு தண்ணி எடுத்துப்போம் ஒரு கிண்ணத்தில். அதில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த பீசஸ் வந்து மிதக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி போட்டுப்போம். அடுத்தது இது கூட பாதி அளவுக்கு உப்பு, சரியான அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கணும், அவ்வளோதான். சால்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை கல் உப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதை வந்து ஜஸ்ட் ஒரு 3-5 மினிட்ஸ் மட்டும் நான் பாயில் பண்ண போகிறேன். இது மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் மட்டும் வச்சா போதும். ரொம்ப வந்து பாயில் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் 3-5 மினிட்ஸ், அவ்வளோதான். ஹாஃப் பாயில் ஆயிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா ஜஸ்ட் ஒரு நைஃப் எடுத்துட்டு லைட்டாக அதில் குத்தி பார்த்தா அது வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கணும். அது இறங்கினாவே போதும். இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துட்டு லைட்டாக இப்படி விட்டோம் அப்படின்னா அது வந்து உடையக்கூடாது. அதுதான் பாதி அளவு பாயில் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் 5 மினிட்ஸ் வச்சாலே அது கரெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். பாதி வேலை முடிஞ்சாச்சு. இந்த உருளைக்கிழங்கு பாயில் பண்ண வாட்டரை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நானும் இதை ரீயூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு வீடியோ எண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த தண்ணியை நான் அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கடுத்து சிம்பிள் தான். ஜஸ்ட் இதை நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம வானல் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுப்போம். ஸோ இதுக்கு ரொம்ப ஆயிலும் தேவைப்படாது.
இதில் இந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுருவோம். நம்ம ஃபுல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுடலாம். அது ஃபஸ்ட்டு போடும்பொழுது தான் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது கொஞ்சம் வந்து கம்மியாயிடும். உருளைக்கிழங்கு வந்து குவான்டிட்டி கம்மியான மாதிரி இருக்கும். அப்போ வந்து எண்ணெய் நல்லா மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் நம்ம நடுவில் ஒரு வாட்டி இப்படி திருப்பி விடணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அது நமக்கு ஆயில் நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப இதில் எண்ணெய்லாம் இழுக்காது. நான் சும்மா உடனே எடுத்து போடுறதுனால வந்து டிஷ்யூ வச்சு எடுத்து போடுறேன். இந்த பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கின அப்புறம் நம்ம எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆச்சுனாவே நம்ம எடுத்துடலாம். நம்ம ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம கெச்சப்போடு சேர்த்து சாப்பிடலாம். அப்படியே தனியாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி வீட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம வந்து ஷாப்பில் இதை வாங்கவே மாட்டோம். ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது நான் இந்த பாயில் பண்ண வாட்டர் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வாட்டருக்குள்ளே நான் வந்து இந்த பித்தளை பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது கூட போடுறேன். இந்த மாதிரி பிளேட்ஸை வந்து முழுகிற அளவுக்கு போடணும். அடுத்தது நான் இதுக்குள்ள ஒரு கிளாஸில் இந்த வாட்டரை கொஞ்சமாக வச்சு வைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த தண்ணி இருக்கிற இடம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ் இது வந்து கொஞ்சம் ஊறுனா போதும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ரெண்டு பிளேட்ஸும் நல்லா முழுகிற மாதிரி வச்சுருந்தேன். இந்த கிளாஸில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த அடியில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நம்ம வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா இந்த பாத்திரத்தை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டேன். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் நான். அவ்வளோதான். இதையும் நம்ம 10-15 மினிட்ஸ் நம்ம இதை ஊற வச்சிருவோம். அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணோம் அப்படின்னா க்ளீனாக சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு பாயில் பண்ணுற தண்ணியை வேஸ்ட்டாக இனிமேல் கீழே கொட்ட வேண்டாம். இந்த மாதிரி பூஜை சாமான்கள் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.